எக்ஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. 2018 ஆண்டு தமிழக மக்களுக்கு பல இழப்புகளை தந்துவிட்டு சென்றிருக்கிறது. அதிலே அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்தான். ஆனால் இந்த 2018 ஆண்டு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் அதனுடைய வரலாற்றில் என்றும் நிலைத்து நினைவு கூற வேண்டிய ஒரு ஆண்டாக மாறியிருக்கிறது. அதற்கு காரணம் அந்த ஆண்டிலே தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய பிஹெச்டி ஆய்வை சமர்ப்பித்து டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கின்றார். இது இந்த சமூகத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பதிவு என்று நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு தலித் சமூகத்திலே எத்தனையோ ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வேடுகளை ஒவ்வொரு ஆண்டும் சமர்ப்பித்து நூற்றுக்கணக்கிலே பிஹெச்டி ஆய்வுகளை பெறுகிறார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த டாக்டர் பட்டத்தை பெற்றதும் மற்றவர்கள் பெற்றதுக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. அது என்னவென்றால், இந்த டாக்டர் பட்டம் இந்த சமூகத்துக்கு ஒரு மூலதனமாக இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. சோசியல் கேபிட்டல் என்று பிரான்ஸ் நாட்டினுடைய சிந்தனையாளர் பியர் போர்தியு என்கிற அறிஞர் ஒன்றை குறிப்பிடுவார். இங்கே நிறைய பேர், தோழர் அருணன் இருக்கிறார், சுந்தரவள்ளி இருக்கிறார், இடதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பல தோழர்கள் இருக்கிறார்கள். ஏன், நம்முடைய ஆனந்த் தெரிந்துகொண்டே இருக்கிறார். கேபிட்டல் என்பது பொதுவாக பண மூலதனத்தை, அதை மட்டுமே குறிப்பதாகத்தான் பெரும்பாலும் புரிந்து கொள்ளப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல, கலாச்சார மூலதனம் என்று ஒன்று இருக்கிறது, சமூக மூலதனம் என்று ஒன்று இருக்கிறது, கல்ச்சுரல் கேபிட்டல், சோசியல் கேபிட்டல் என்று பியர் போர்தியு என்கிற அறிஞர் தான் முதலிலே தன்னுடைய சிந்தனையை எடுத்து சொன்னார். இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை எடுத்துக்கொண்டால், இது பொருளாதார மூலதனத்தை பண மூலதனத்தை சேர்த்து கொள்வது என்பது, அதிலே தலையெடுத்து வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்கள் சந்திக்கின்ற மூன்று சவால்களை ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்றால், இவர்களிடத்திலே பொருளாதார வலிமை கிடையாது, இவர்களுக்கு மனோவலிமை கிடையாது, இவர்களுக்கு எண்ணிக்கை பலம் கிடையாது. பொருளாதார வலிமை ஒப்பீட்டளவிலே இவர்கள் மிக மிக கீழே இருக்கிறார்கள். இந்த பொருளாதார வலிமை இல்லாத காரணத்தினாலே இவர்களுக்கு துணிச்சலோ தைரியமோ இல்லாத, ஆன்ம பலம் இல்லாத ஒரு நிலையிலும் இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே ஒப்பீட்டளவிலே இவர்கள் சிறுபான்மையினராகத்தான் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் பலத்தை பெற வேண்டும் என்றால் வெளியிலிருந்து தான் பெற வேண்டும். அந்த வெளியிலிருந்து பெறுவது எப்படி என்பதை சிந்திக்கும் போதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் இருக்கின்ற வேறுபாட்டை சுட்டி காட்டினார். ஒரு ஊரிலே 2-3 குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் இருந்தாலும் அவர்களை யாரும் இந்துக்கள் போய் அவ்வளவு எளிதாக தாக்கி விடுவதில்லை, அவர்களை யாரும் பாகுபாடு காட்ட முற்படுவதில்லை. காரணம் என்னவென்றால், இந்த ஊரிலே இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு ஊறு நேர்ந்தால் அது இந்தியா முழுமைக்கு இருக்கிற இஸ்லாமியர்களுடைய குரலால் கண்டிக்கப்படும். அவர்களுக்கு ஆதரவாக இந்தியா முழுமைக்கும் இருக்கிற இஸ்லாமியர்கள் கிடந்தெழுவார்கள் என்ற அச்சம் இந்துக்களுக்கு இருக்கிறது என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை என்ன பாடுபடுத்தினாலும், அவர்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவர்களுக்கு கேட்பதற்கு நாதி இல்லை என்கிற நிலைமை இருக்கிறது.
எனவே அவர்கள் தங்களுடைய பலத்தை வெளியிலிருந்து பெற வேண்டும் என்று சொன்ன அம்பேத்கர் அதற்காகத்தான் மதமாற்றம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார். இது மதமாற்றம் பற்றி ஆரம்ப காலத்திலே அவருக்கு இருந்த ஒரு கருதுகோள். அப்படி இருக்கிற நேரத்தில் வெளியிலிருந்து அவர்கள் பலத்தை பெறுகிற ஒரு நிலை என்பது எண்ணிக்கை பலத்தை மட்டும்தான் அவர் சொன்னார். அன்னைக்கு அவருக்கு பொருளாதார பலம் இந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் இந்த மக்கள் பொருளாதார பலமற்றவர்களாக இருக்கலாம், அவர்களிடத்திலே பொருளாதார மூலதனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே மிகப்பெரிய கலாச்சார மூலதனம் இருக்கிறது. அந்த கலாச்சார மூலதனம் என்பது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த பண்பாட்டிலே தங்கி இருக்கிறது. இந்த உலகத்துக்கு அமைதியை, அகிம்சையை, சகிப்புத்தன்மையை, ஒரு நன்னெறிகளை எடுத்து சொன்ன புத்தருடைய வழிவந்த மக்கள், பூர்வ பௌத்தர்கள், இந்த மக்களிடத்திலே மிகப்பெரிய கலாச்சார செல்வம் இருக்கிறது என்பதை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பாகவே கண்டறிந்து சொன்னவர்தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அந்த கலாச்சார மூலதனத்தை நாம் எப்படி கையாள முடியும், அதுபோலவே இவர்களுக்கு மிகப்பெரிய சமூக மூலதனத்தை நாம் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமூக மூலதனம் எப்படி உருவாகிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கிறவர்கள், இன்றைக்கு பல சமூகங்களை பார்க்கிறோம், அதை வழிநடத்துகிறவர்கள், பல கட்சிகளினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள், உதிரி பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், வன்முறையிலே நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பலரால் நிந்திக்கப்படுபவர்களாக, ரவுடிகள் என்று அவர்கள் ஏளனம் பேசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்த்த தலைவர்களுடைய வரிசையை நீங்கள் எடுத்து பார்த்தால், அது 18ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, 19ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவுல மிகச்சிறந்த அறிஞர்களாகத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு வரலாறு இவர்களுக்கு இருக்கிறது. அயோத்திதாச பண்டிதராக இருந்தாலும் சரி, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாக இருந்தாலும் சரி, எம்சி ராஜாவாக இருந்தாலும் சரி, அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, ஏன் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற பலரையும் நீங்கள் எடுத்து சொல்லலாம், நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தை வழிநடத்துகிறவர்கள் மிகப்பெரிய சான்றோர்களாக, அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்பது இதனுடைய தனித்துவமான ஒன்று. இதுதான் இந்த சமூகத்தினுடைய மூலதனம் என்று நான் குறிப்பிடுகிறேன். இந்த சமூக மூலதனத்தை உருவாக்குகிற நேரத்தில் இந்த சமூகம் முழுமையும் அதனால் பயன்பெறுகிறது. இதில் இருக்கிற ஒருவர் உறுப்பினராக இருக்கிறவர், இந்த சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கிறவர், அவர் ஒரு முனைவர் பட்டத்தை பெறுவதற்கும், இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர் முனைவர் பட்டத்தை, டாக்டர் பட்டத்தை பெறுவதற்கும் இருக்கிற வேறுபாடு என்னவென்றால், அந்த தலைவர் அந்த தகுதியை பெறுகிற போது, அந்த தலைவர் அந்த பெருமையை பெறுகிற போது, அதனுடைய பயன் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சென்று சேர்கிறது, அந்த பயனை ஒட்டுமொத்த சமூகமும் அனுபவிக்கிறது. எனக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், ஏழை எளிய மக்கள், கிராமப்புறங்களிலே இருக்கிறவர்கள், அவர்களுக்கு டாக்டர் பட்டம் என்றாலே என்னவென்று கூட தெரியாமல் இருக்கிறார். ஆனால் அவர்கள் பெருமிதத்தோடு நெஞ்சில் நிமிர்த்தி அந்த வயல்வெளியிலே வேலை செய்கிற நேரத்திலே சொல்லுவார்கள், எங்களுடைய தலைவர் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்றவர் என்று அவர்கள் பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னார். அதுதான் ஒரு தலைவர் சமூக மூலதனத்தை உருவாக்குகிற ஒரு செயல்பாடு. அத்தகைய செயல்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. இது இந்த வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த நிகழ்வை கொண்டாடுவதமாக இன்றைக்கு இந்த நிகழ்வு